ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆபி ஸ்மார்ட் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல கலர் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை குளியல் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த குளியல் பொடியை என்னோடய ரெண்டு கிட்ஸ்க்குமே செகண்ட் மந்த்லேருந்து டென்த்து மந்த் வரைக்குமே இதை நான் சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணேன். நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடச்சிது. நாட் ஓன்லி பேபிஸ், பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு சிம்பிளாக 5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதும். நீங்கள் வந்து 20 எபோவ் மூலிகையெல்லாம் போட்டு ஒரு சிலர் அரைப்பாங்க. அது என்ன தான் உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் அது வந்து லைட்டாக ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அது குழந்தைங்க ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கிறதுனால அது வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். ஸோ சிம்பிளாக இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் பாசிப்பயிறு மூங்கில். இதில் வந்து விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு சன் டேன் அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி நல்லா ஸ்கின்னை ப்ரைட்டாக வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு பூலாங்கிழங்கு, ஒயிட் டெர்மரிக். இது வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ரேஷஸ் அண்ட் ஆல்சோ ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காஞ்ச ரோஜா இதழ். இது வந்து எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் பேபியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பன்னீர் ரோஸை வாங்கி நீங்கள் வீட்டில் நல்லா அலசிட்டு சன்னில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு விட்டமின் பி, சி, கே அண்ட் ஆல்சோ ஆன்டிபேக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கனால உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரேடியன்ட் க்ளோவாக கிளியர் ஸ்கின்னாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஆவாரம் பூ ஆட் பண்ணுறதுனால ஸ்வெட்டிங், ஆயிலி ஃபேஸ், இந்த மாக்ஸ், தழும்பு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கும்போது இப்படி தான் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா பிளேடு உடஞ்சிரும். ஸோ நீங்கள் மிஷினில் கொடுத்து தான் இதை அரைக்க முடியும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த குளியல் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணி காலையில் குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக அந்த குழந்தைங்களோட பாடியில் அந்த மூலிகையோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்டாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் குழந்தைங்களை எடுக்கும்போது கூட நல்லா அதை ஃபீல் பண்ண முடியும். இதோட கரெக்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாசிப்பருப்புக்கு 100 கிராம் பூலாங்கிழங்கு, 100 கிராம் ஆவாரம் பூ, 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள், 100 கிராம் காஞ்ச ரோஜா இதழ். இதே நீங்கள் பாசிப்பயிறு 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா ஈச் 50 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு 1 or 2 மந்த் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நல்ல கலர் சேஞ்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபைன் பவுடராக தான் அரைக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்க்ரப்பர் மாதிரி அரைச்சிடாதீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் தொட்டு பார்த்தா. இந்த பொடியை நல்லா தண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை குழந்தைங்களுக்கு நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் பேபியாக இருந்துச்சுன்னா பால் இல்லைன்னா தயிர் கலந்து கூட நீங்கள் லைட்டாக ரப் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். இதே பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பால் இந்த மாதிரி கலந்து கூட நீங்கள் ஃபேஸ் பேக்கை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் நல்லா கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். இதை யூஸ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை குளித்ததுக்கு அப்புறமோ லைட்டாக கோக்னட் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க வைக்கலாம். இல்லைன்னா குளித்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். பாய் பேபியாக இருந்தால் நீங்கள் 2 to 6 மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் ஆயில், க்ரீம் எந்த பேக்கும் போட தேவையில்லை. இந்த ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.